வரலாறு காணாத வறட்சியை நெல்லை மாவட்டம் சந்திக்க உள்ளதாக கூறப்படும் தகவல்களை பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. பொதிகை என்னும் அகத்திய மலையில் உருண்டோடி வரும் தாமிரபரணி ஆறானது சுமார் 75 மைல் தொலைவு வரை பயணத்தை தொடர்கிறது. காரையார் அணை மின் உற்பத்திக்காகவும் பாசனத்திற்கான நீர் தேவையை பூர்த்தி செய்யவும் கட்டப்பட்டது. பாபநாசம் அணை என்றும் அழைக்கப்படும் இது தாமிரபரணி ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ளது. தென் தமிழகத்தின் நீர் தேவையை பூர்த்தி செய்வதில் பெரும் பங்கு வகிப்பது தாமிரபரணி நதியாகும். தாமிரபரணியின் குறுக்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் பாபநாசத்தில் அமைக்கப்பட்டுள்ள அணை கட்ட தென் தமிழகத்தின் மிகப்பெரிய அணைகளில் ஒன்றாக உள்ளது. இந்த அணைக்கட்டு மூலம் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் 86,000+ ஏக்கரில் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. மேலும் தாமிரபரணி நதியில் பல்வேறு இடங்களில் உறைகிணறுகள் அமைத்து அதன் மூலம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. பருவமழை பொய்த்ததை அடுத்து கடந்த 2016 அக்டோபர் மாதத்தில் அணையின் நீர்மட்டம் மிக குறைந்த அளவாக 13.65 அடியாக ஆனது. அதன் பின்னர் 2019 மே மாதத்தில் பாபநாசத்தின் அணையின் நீர்மட்டம் 10 அடிக்கு குறைந்தது. பாபநாசம் அணை வரலாற்றில் முதல் முறையாக 2019 அணையின் நீர்மட்டம் 10 அடிக்கு கீழ் குறைந்தது. கடந்த ஆண்டு போதிய அளவு தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை பெய்யாததால் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலும் போதிய மழையின்றி அணைகளுக்கு நீர்வரத்து குறைந்தது. இதையடுத்து அணையில் இருந்து விவசாயம் மற்றும் குடிநீருக்கு தண்ணீர் தொடர்ந்து திறந்துவிடப்பட்டதால் நீர்மட்டம் வேகமாக குறைந்தது. இந்நிலையில் அணையின் நீர்மட்டம் தற்போது 15.55 அடியாக உள்ளது. தற்போது மாவட்டத்தின் பல பகுதிகளில் கோடை மழையும் பொய்த்த நிலையில் அணைகளுக்கு நீர்வரத்து முழுவதுமாக குறைந்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி மழை பொழிவு வரும் வரை அணையில் நீர்வரத்திற்கு வழியில்லாததால் அணையின் நீர்மட்டம் உயர வழியில்லை. வரும் நாட்களிலும் நெல்லை மாவட்டத்தில் மழை பொழிவதற்கான வாய்ப்பில்லை. மேலும் நெல்லை மாவட்டத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேல் வெப்பநிலை பதிவாகும். இதனால் அணைகளின் நீர்மட்டம் மேலும் குறையும் என்பதால் பாபநாசம் அணை வரலாற்றில் 2வது முறையாக 10 அடிக்கு கீழ் அணையின் நீர்மட்டம் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.